என் இனிய குழந்தைகளே, நண்பர்களே, வணக்கம். இப்பொழுது நாம் செய்யப்போவது மீன். மீன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் மீன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் முகமே பார்த்தா தெரியுது. சரி, மீன் செய்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சதுரம் பண்ணோம் இல்லையா, அந்த காயத்தை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அந்த மூளை விட்டத்தை மடிச்சுக்கிறோம். மடிச்சிட்டோமா, அப்புறம் மறுபடியும் எதிர்ப்புறம் மூளை விட்டத்தை மடிக்கிறோம். சரியாக மடித்தால் உருவம் கிடைக்கும். நாம் சரியாக மடிக்கணும். இதுதான் மடிப்பு கலையாச்சே. எல்லோரும் மடிச்சிட்டிங்களா? இப்போது உங்களுக்கு இது மாதிரி வந்துருச்சுல்ல, அடுத்து இப்போ நேராக மடியுங்க. பேப்பரை ரெண்டாக மடியுங்க. மடிச்சிட்டிங்க, ரைட். என்னையே பாருங்க, கவனிக்கணும். சும்மா நீ கவனிச்சாதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாரு, நான் மடிக்கிறேன் பாரு. இதே மாதிரி நடுவில் ஒரு மடி போடுங்க. எல்லாரும் மடி போட்டிங்க. இப்போது நடுவுலையும் மடிப்பு இருக்கு, கிராஸ்லேயும் மடிப்பு இருக்கு, இந்த பக்க கிராஸ்லேயும் மடிப்பு இருக்கு. இப்போது நல்லா கவனிக்கணும். நாம் இந்த கிராஸ் மடிப்பை ஒரு ராக்கெட் மடிப்பு மாதிரி கொண்டு போகிறோம். பாருங்க, உள்ள கையை வச்சு அழகாக மடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ராக்கெட் மடிப்பு கிடைக்கும். பாரு, நான் மடிச்சிட்டேன், தெரியுதா? அது மாதிரி இந்த ஆண்டையும் இந்த ரெண்டு பேப்பரை மடிச்சுக்கிட்டு இது உள்ள கையை விட்டிங்கன்னா நமக்கு ஒரு ராக்கெட் மடிப்பு வந்துடும். பாருங்க, நான் செய்கிறேன், அப்போ செஞ்சு காட்டுறேன், கவனிங்க. முதல்ல செஞ்ச மாதிரியே தான். காயத்தில் கரெக்டாக மடிக்கணும். மடித்தாச்சு. இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன். பாருங்கள், ரெண்டு பக்கம் மடிச்சிட்டேன். இப்போ மடித்த காயத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். இந்த மடிப்பு அதே மாதிரி மறுபக்கம் செய்யுங்க. நல்லா மடிச்சிட்டிங்க இது மாதிரி. அப்புறம் கையை உள்ளே விட்டேன்னா ராக்கெட் மடிப்பு வந்துடுது. ராக்கெட் மடிப்பு நேராக வருது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தான் செஞ்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதை அப்படியே பின்னால் மடிங்க. நான் மடித்த மாதிரி எத்தனை பேர் மடிச்சிருக்கிறீங்க? ரைட். அதே மாதிரி இந்த பக்கமும் பின்னால் மடிங்க. மடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தலைகீழாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்களா? பாருங்கள், இங்கே ரெண்டு வால் மாதிரி இருக்கா, இந்த ஆண்டு ரெண்டு வால் மாதிரி இருக்கா. இப்போ இந்த வால் பக்கத்தை எடுத்து நேராக மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு தாமரைப்பூ மாதிரி தெரியும். ஆனால் நம்ம தாமரைப்பூ செய்யலை, அது மீன் செய்கிறோம். மீண்டும் ஒரு பக்கம் செய்த மாதிரி மறுபக்கமும் மடிக்கணும். ரெண்டு பக்கம் மடிச்சுக்கிட்டோம். மடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம கப்பலே செய்யலை, கப்பல் மாதிரி நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வால் பகுதியை கீழே மடிச்சுக்கிறோம், இந்த பக்கமும் மடிச்சுக்கிறோம். அதே போலவே இந்த பக்கம் வால் பகுதியும் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். மறுபக்கம் இந்த வால் பகுதி கீழே மடிச்சுக்கிட்டேன், இந்த பக்கமும் மடிச்சுக்கிட்டேன். இப்போ நல்லாருமே மடிச்சிட்டிங்களா? சரி, இப்போ தான் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் மடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம உள்ள கையை விட்டு பிரித்தா மீன் வந்துடும். இந்த கப்பல் செய்யும்போது நம்ம கையை வச்சு பிரிப்போமே, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி உள்ள கையை வச்சு அப்படியே பிரித்தோம்னா அழகான ஒரு நமக்கு ஒரு மீன் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? மீன் வந்துடுச்சு. அப்படியே மீன் நீந்தும். நீந்தற மீனை பிடிச்சி நாம் வீட்டுக்கு போய் அம்மாட்ட கொடுத்து வறுத்து சாப்பிட்லாமா? எல்லாரும் மீன் செஞ்சிட்டிங்களா? சபாஸ். நல்ல குழந்தைகள், இந்த மீனை நீங்களும் வீட்டில் போய் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பை.